பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என் சீரற்றில் பாதி, என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அறிந்துகிறாயே. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, என் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத டேஸ். இன்னும் கூட இந்த டேஸ்லாம் திருப்பி கிடைக்காதா, திருப்பி பிங்கி வந்துடாதா அப்படின்னு சொல்கிற ஒரு டேஸ் கூட சொல்லலாம். என் கூடயே இருந்த ஒரு பிங்கின்ற ஒரு பெட் அனிமலை பார்த்து தான் நான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் அது என் கூட இப்போ இல்லை, அதனால நம்ப கூட முடியல. ஸ்டில் நவுன் அது மேலே நான் ரொம்ப கேரிங்காக இருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அது கூட இருந்த ஜேர்னி எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பிங்கியோட சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம ஜேர்னிக்குள்ளே போகலாம். பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என் சீரற்றில் பாதி, என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அறிந்துகிறாயே. பாப்பாவுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எப்போ வந்து பிங்கியை நான் வாங்கினேன்னா, நான் லெவல்த்து படிக்கும் போது நான் வாங்கினேன். அது வாங்கினதே ஒரு அன்எக்ஸ்பெக்டாக தான் வாங்கினது. ஆக்சுவலாக புட்டினாவுக்கு வந்து கேட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேட் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் கேட் வச்சுருக்காங்க, எனக்கும் கேட் வேணும் கேட் வேணும். எப்படியோ அவளுக்கு கேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே வந்து கேட்டுகிட்டே இருந்தா. ஆனால் எனக்கும் பெருசாக பெட் அனிமல் வாங்குறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. வாங்கினா அதை ரொம்ப கேர் பண்ணிக்கணும், அது வேற கத்திகிட்டே இருக்கும். பேசிக்காக எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புட்டினாவும் அப்பாவும் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த கேட் வாங்க போகும்போது யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட தான், ஆக்சுவலாக காசு கொடுத்து வாங்கலை, தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து தான் நான் தூக்கிட்டு வந்தேன் இந்த கேட்டை. நிறையா கேட் இருந்துச்சு, அதில் நான் பிங்கியை செலக்ட் பண்ணி தான் நான் தூக்கிட்டு வந்தேன். அது எப்படின்னா வந்து கேட் வந்து வாங்க போகும்போது பின்னாடி, அதாவது பையில் வச்சு கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும். புட்டினா அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால் அவளால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்க போனேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்போ போகும்போது அதில் வந்து நிறையா கேட் எல்லாமே வந்து ஒரு பெரிய அந்த ஒரு கடை மாதிரி, அங்கே கிட்டேருந்து நிறைய கேட் எல்லாமே வந்து ஒரு டப்பான்னு சொல்ல முடியாது, அது ஒரு செல்ஃப் மாதிரி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ ரொம்ப சின்ன சின்ன கேட்டாக இருந்துச்சு. அதில் ஏதாச்சும் ஒரு கேட் வந்து எடுக்க சொன்னாங்க, எடுக்கக்கூட நான் போய் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறமா வந்து அப்பா பிட்னா தான் செலக்ட் பண்ணி வந்து பிங்கியே வந்து தூக்குனாங்க. தூக்கி அதுக்கப்புறமா நான் தான் ஒரு பையில் வந்து போட்டு பைக்கில் வந்து கொண்டு வந்தோம். அப்போ வந்து எனக்கு பயம், அது நல்லா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அது அப்படியே ஆடிட்டே இருந்துச்சா, அது எனக்கு பார்க்க ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. கொண்டு வந்தோம், வரப்போ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து சரியான ஃபன்னாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து அது என்ன பண்ணனே தெரியலை, அது வாட்டிக்கு மியா மியான்னு கத்திகிட்டே இருந்துச்சு, வீடு ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு. பால் கொடுத்தாலுமே, பால் வச்சோம் ஆனாலுமே அதுக்கு வந்து குடிக்கவே தெரியலை சுத்தமாக, அது அப்படியே மியா மியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோ தான் நான் அந்த ஆப்ட்
ஆப்டிமிஸ்டிக் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து அதை நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பிங்கியை வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி ஒரு 1 வீக்கில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணதெல்லாம் லேட்டாக எடுத்தது, ஒரு 1 இயர் கழித்து எடுத்த கிளிப்பிங்ஸ். ஸோ நான் 11th படிக்கும் போது தான் வந்து பிங்கி வந்துச்சு. அதாவது 11th நான் எண்டில் வந்துச்சு. அது வந்து பிப்ரவரி கிட்டே நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிப்ரவரி இந்த 11th முடிக்க போகிற டைம் எண்டில் தான் வந்து பிங்கி வந்துச்சு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக சரியான இது. அது மட்டும் இல்லாமல் அது மேலே மேலே ஏறுனுச்சு. நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. அதை தூக்கி ஹாலில் போட்டுட்டு கதவை சாத்திட்டு ரூமில் வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாளே அதை கொண்டு போய் விடணும் அப்படி தான் பேசிகிட்டு எல்லாருமே வீட்டில் பெரிய இதாகிடுச்சு. புட்டினாவுக்கு அப்பாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக, எனக்குலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் போயிட்டு. அதுக்கப்புறமா சரி ஒரு 2 நாள் இருக்கட்டும், பார்த்துட்டு கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஸோ அந்த 2 நாளுமே வந்து ஃபஸ்ட் நாள் இதே மாதிரி தான் போச்சு. பட் ஆனால் 2வது நாள் ஒரு 3 நாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 நாளில் வந்து அப்பா வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க. டேபிள், டைனிங் டேபிள் கிட்டே வந்து கயரை போட்டு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து நைட்டாக அந்த மாதிரி கயரை போட்டு கட்டினால ரொம்ப சின்னோண்டியாக தானே இருந்துச்சு. அது ஒன்றுமே பண்ணல. அங்கனக்குள்ளேயே அமைதியாக இருந்துக்கிச்சு. பால் குடிச்சிட்டு அமைதியாக தூங்கிட்டு அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு பிடிச்சும் போயிடுச்சு. ஆனாலுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கத்துனதெல்லாம் வந்து இது வரைக்கும் வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா, அது வந்து அப்பப்போ மியா மியான்னு சொல்லிட்டு கத்துமா, அது வேறு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சா. நைட்டு வேறு கத்தும், கட்டியிருந்தாலுமே பூனையை கட்டுறதுன்றது ஒரு ஷாக்கான விஷயந்தான். ஆனாலுமே அது ஒரு மாதிரி லைட்டாக கட்டுனுச்சு. ரொம்பலாம் பிங்கி டார்ச்சர் பண்ணலை, ஆனால் லைட்டாக கத்துனுச்சு. அப்போ வந்து சரி நாளைக்கு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிடுச்சு. இந்த 3 நாள் கழிச்சு நாளைக்கு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக நாளைக்கு கொண்டு போய் பிங்கி விடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் எல்லாருமே வந்தாச்சு. அப்போ வந்து என்னதான் இருந்தாலுமே நான் என் கூட ஒரு 4 டேஸ் ட்ராவல் பண்ணிருச்சு. நான் ரொம்ப எமோஷனாகவும் இருப்பேன். அதனால் அவர்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணேன் பிங்கி மேலே கை வச்சு. இன்னமும்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ எங்கே போனாலும் நீ நல்லா இருக்கணும், நீ ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்கணும். இப்போ நினச்சா எனக்கு இப்போயுமே ஞாபகம் இருக்குது. அதுக்கிட்ட போய் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து என்ன தான் எனக்கு விடணுன்ற ஒரு தாட்டு வந்து எனக்கு அம்மாவுக்கு அம்மாச்சிக்கெலாம் இருந்தாலுமே அப்பாவுக்கும் புட்டினாவுக்கும் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்படியே வந்து ஒரு 1 வீக்கு கிட்ட ஆயிடுச்சுனால ஓரளவுக்கு எல்லாமே செட்டாகவும் ஆச்சு. அம்மாவுக்கும் அம்மாச்சிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. நான் அது கூட வந்து அவ்வளோவா ரொம்ப க்ளோஸாலாம் அட்டாச் ஆகலை. புட்டினா அளவுக்கு, அப்பா அளவுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் அளவுக்குலாம் அட்டாச் ஆகலை. அம்மா அம்மாச்சிலாம் சாப்பாடு வைக்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப இன்வால்வ்லாம் ஆகலை. ஆப்டிமிஸ்டிக் சேனலை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட கொடைக்கானல் டூர் போனோம், லாஸ்ட் இயர் போனோம், ஃபேமிலியாக போனோம். ஸோ அப்போ வந்து நான் இந்த ஒரு வ்ளாக்ஸ்லாம் நான் வந்து போட்டிருப்பேன். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் பிங்கியோட இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கிறேன், அதனால் பாதி இடத்த விசிட் என்னால் பண்ணி கூட பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அங்கே போகிறப்ப அம்மாச்சி வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் அம்மா அப்பா பிரிட்டினா நாங்கள் 4 பேர் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பிங்கியை வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து விட்டுட்டு போகலாம் அப்படி தான் ஐடியா போச்சு. ஆனாலுமே வந்து அம்மாச்சி வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க. போனனால பிங்கிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது அது எல்லாமே வந்து நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணேன்னா பண்ணுறப்ப தான் அது கூட நான் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் நானும் பிரிட்டினெல்லாம் சேர்ந்தால் வைப்போம். ஸோ வந்து என்னால் பிங்கியை வந்து விட்டுட்டு போகிறதுக்கே ஒரு இதுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சின்னது பூனையா அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அங்கே ரெசார்ட்டில் பேசி அதெல்லாமே பேசுகிறப்ப சரி அங்கே வந்து பெட் அனிமல்ஸ்க்கெலாம் அலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னனால சரி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிங்கியை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அந்த வீடியோ கூட நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இது பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். அப்போ தான் பிங்கி வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிறந்து அது கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்காக 2 வீக்கில் நம்ம கொடைக்கானல் போனோம்.
அது ஒன்றுமே பண்ணலை. இத்தனைக்கும் காரில் வந்து பிரச்சனை வந்து சில இதில் டாய்ஸ் போட்டு வச்சுருப்பான். அந்த டாய்ஸ் போட்டு வச்சுருந்த அது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு கேட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு இது ஒரு திங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வச்சு தான் கொண்டு போனோம். இத்தனைக்கும் அது வந்து நல்லா அமைதியாக தூங்கிட்டே தான் வந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேட் மாறும்ல கொடைக்கானல் கிட்டே போகும்போது, அப்போ தான் வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் அது முழிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி மியாமையான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்பயுமே அந்த வீடியோஸ் பார்த்து தான் சொல்லியிருப்பேன், பிங்கி இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லியிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா மிஸ்டீஸ் அண்ட் பியூட்டிஸ் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். என்னோடய வ்ளாகில் போட்டிருப்பேன், அது கூட பிங்கி கூட இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான வீடியோ தான் பாருங்கள். என்னோடய ஒரு என்ஜாய்மெண்ட்டான மூமெண்ட் அது என் லைஃப்பில். இது எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வித் பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாமே ஒரு 1 or 2 months என்னோடய பிங்கியோட நான் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு என்னோடய ஜேர்னி. அது மட்டும் இல்லாமல் எல்லா பூனையுமே வந்து பால் அந்த மாதிரி தான் குடிக்கும், பால் பிஸ்கட். ஆனால் பிங்கி அப்படி கிடையாது, நான் எல்லாமே போட்டு பழக்கினது. நான் சிக்கன் சாப்பிடாம அதுக்கும் சிக்கன் போடுவேன், டெய்லி அதுக்காக வந்து கருவாடு பொறிச்சு வீட்டில் கொடுப்பாங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக அது அப்படியே க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. பிங்கியை அவத்து விட்டா சப்போஸ் வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் அவத்து விடுவோம், அது வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளாண்டுட்டு போயிருக்கோம். ஈவன் சோஃபா கூட நிறையா அது டேமேஜ்லாம் பண்ணியிருக்கு, அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அடலசன் ஸ்டேஜ், அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி வெளியே அவத்து விட்டு பார்ப்போம், அவத்து விட்டுட்டு நைட்டே நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, இப்படியே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி காலெல்லாம் அந்த அவத்தை சுற்றிட்டு ஒரு 8 மணிக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அந்த மாதிரியே அதோடய ஸ்டேஜஸ்லாம் போயிட்டு இருந்தது. அது வெளியே எப்போலாம் அவத்து விட ஆரம்பித்தாங்களோ அப்பயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயமாக இருந்துச்சு. வெளியே போனால் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூனைலாம் இருக்கும், இந்த சைடு வளர்ப்பாங்க போல், இந்த சைடெலாம் வரும். ஸோ அந்த பூனை ஏதாச்சும் இதை பண்ணிடுமா, அதுக்கப்புறமா நாய் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வண்டியில் இதாகிருமா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே நிறைய பயம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இது மேலே வந்துருமா பிங்கி, அந்த டைம் ஆயிடுச்சுன்னா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இதாகலாம் இருந்துச்சு. சில நேரத்தில் வந்து பிங்கியும் இன்னொரு பூனையெல்லாம் சண்டைலாம் போட்டுக்கிச்சு, ஆனாலும் பிங்கிக்கு எதுவும் ஆகலை. ஆனால் ஒரு நாள் வந்து பிங்கியை ரொம்ப நேரம் வந்து காணோம். பிங்கிக்கும் இன்னொரு பூனைக்கும் ஆக்சுவலாக வந்து செட்டே ஆகாது, அது வந்து ஒரு மாதிரி பிங்கியை பார்த்து கடிக்க வரும், பிங்கியுமே அதை வந்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சா. ஆனால் எனக்கு ஒரு பயம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு நாள் பார்த்தா பிங்கி வந்து வரவே இல்லை. என்னடா காணோன்னு சொல்லி பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்ட பெரிய சுவர் மாதிரி இருக்கும், ஸ்லாப் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த ஸ்லாப்ல ஏறி உட்காந்துக்கிச்சு பிங்கி. உட்காந்துட்டு அந்த டைம் வந்து டிசம்பர் அந்த டைம் நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது, அது கொஞ்சம் ரெய்னி சீசன் மாதிரி செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அங்கே வாட்டர்லாம் நிறையா இருந்துச்சு, ஆனாலுமே அந்த ஸ்லாப் மேலே வந்து பிங்கி இருந்து அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போயிருந்துச்சு. அதனால் அது ஏறி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏறவே முடியாது அந்த ஸ்லாப்ல. ஆக்சுவலாக அது கொஞ்சம் லைட்டாக சறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏற தாட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிங்கி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி அதை எடுக்கன்னு தெரில. அப்புறம் வீட்லேயும் சொன்னாங்க வேணா போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, ஏன்னா அது ஏற முடியாதுல, அதில் எப்படி ஏறி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரே இது மாதிரி அதே மாதிரி திருப்பி அந்த பூனை வேற வந்துருச்சு, பிங்கியை வந்து கடிக்கிற மாதிரி வந்து இதுவும் அதுவும் சும்மா சத்தம் போட்டுக்கிச்சா. அப்புறமா நான் அது மேலே அந்த பூனை மேலே கையில் தூக்கி வீசினோடனே அந்த பூனை குச்சி போயிடுச்சு பிங்கியோட. அது வந்து ரொம்ப பெரிய பூனை, பார்க்கவே அது மாதிரி பயமாக இருக்கும் அந்த பூனையை பார்த்தா. எனக்கு ஆனால் பிங்கி ரொம்ப குட்டி உண்டியாக தான் இருக்கும், அப்போ இந்த பூனையை ரொம்ப குட்டி உண்டியாக தான் இருந்துச்சு பிங்கி. அப்போ அந்த பூனை ரொம்ப பெருசாக, அந்த இன்ஸ்டண்ட்லேருந்து நான் பிங்கியை நான் எப்படியோ நான் வந்து காப்பாற்றிட்டேன். நான் அந்த ஸ்லாப் மேலே ஏறி எப்படியோ எடுத்துட்டேன் அந்த பிங்கியை எடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் தூக்குனப்போ அப்படியே பிங்கி மேலெலாம் அப்படியே ரொம்ப தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தனால அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசவே இல்லை, அந்த பூனையை பார்த்து அதிர்ச்சியில். ரொம்ப சின்ன பூனை வேறையா, அது ரொம்ப ஒரு மாதிரியாயிடுச்சு, எனக்குலாம் ஒரு மாதிரியாயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து டவல் வச்சு தோட்டி அதுக்கப்புறமா அது ஓரளவுக்கு நார்மலாக ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கே வந்து பிங்கினை விட்டு போக வேண்டியது, ஆனால் காட் கிரேஸ் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்லாமே போச்சு. அதுக்கப்புறமா 12th வேறையாக நிறையா ஸ்பெஷல் கிளாஸு அப்படிலாமே வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் வந்து பிங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக கேர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது வந்து நைட்டு மட்டும் பார்ப்பேன், நைட்டு அந்த 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், என்னை பொறுத்தளவுக்கு பிங்கி வந்துடணுன்னு இருக்கும். அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து காலை எழுந்திரிச்சு படிக்கும் போதெல்லாம் அந்த பிங்கி நான் லைட்டு போட்டோன்னே வந்து உடனே ஹால் லைட்டை போட்டோன்னே அது என்ன அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு பார்க்கும், பார்த்து மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துமா. அதை மடியில் வச்சு நான் தடவி கொடுக்கணும், என் மடியை விட்டு இறங்கவே இறங்காது, கடிக்கும்
கீழே வச்சுனா அப்படி எனக்கு அடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து என்னதான் புட்டினா அம்மாச்சி அப்பா அம்மா எல்லாமே க்ளோஸாகவே இருந்தாலுமே பிங்கியோட அவங்க வந்து பிங்கின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க தானே, நான் வந்து பிங்கின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா என்னை திரும்பி சட்டுன்னு என்னை அப்படியே பார்க்கும். அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பிங்கின்னு கூப்பிட்டோன்னே என்னை உடனே அதை வந்து திரும்பி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அது என் கூட இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது கூட நான் அப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் அது கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மி தான், ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் அது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப க்ளோஸாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து நான் அதுக்கு ரொம்ப இந்த அந்த காரசேவ்னா ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிடும் போது அந்த காரசேவ்லாம் வந்து பார்த்தா அது மியா மியான்னு சொல்லும், அதெல்லாம் போட்டால் அது அழகாக சாப்பிடும் மண்டே ஆடிட்டு ஆடிட்டு அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் நிறைய நான் வச்சுருந்தேன், பட் ஆனால் அது எல்லாமே நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன். அது ஏன் டிலீட் பண்ண நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்படி தான் கட்டிலெல்லாம் படுத்து தூங்கும், இது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுவாக வந்து படுத்து தூங்கிவிடும் கட்டிலில், ஆனால் செம க்யூட்டாக இருக்கும். அது இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக டேஸ்லாம் போச்சு. ஆனால் எனக்குள்ளே வந்து அந்த டிசம்பர் எண்டில் வந்து ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. சே நான் எப்படியுமே காலேஜ் போகும்போது பிங்கியை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருந்தாலுமே அந்த இன்னும் டுவெல்த்து முடிக்க வந்து எப்படியுமே வந்து மார்ச் அந்த டைமில் தான் முடியும். ஆனாலுமே வந்து எனக்குள்ளே ஒரு தாட் வந்துருச்சு என்னென்னா, ஐயோ பிங்கி வந்து நம்மளை விட்டு போயிருமோ ஏன்னா அது வெளியே வேற போய் விளையாட ஆரம்பிச்சிச்சா, ஸோ அதனால் நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் அந்த எண்டிலே வர ஆரம்பிச்சிச்சு. அது ஏன் எனக்கு அந்த மாதிரி தாட் வந்தத டைம் வர ஆரம்பிச்சு எனக்கு தெரில. ஸோ டிசம்பர் எண்டிலே வந்து அந்த தாட்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு அந்த மந்த் முடிகிறதுக்கு ஒன் ஆர் டூ வீக்கு முன்னாடி சொல்ல போனால் கிறிஸ்மஸ் அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக வந்து January 1 இந்த January 1, 2023 தான் என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாத டேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்போலாம் நான் யூடியூப்பில் அவ்வளோவா ஆக்டிவாகவும் கிடையாது, ஏன்னா 12th பப்ளிக்னால. ஸோ அந்த டேஸ் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். January 1 அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பிங்க் என்னை விட்டு போனோடே இன்னமும் டிசம்பர் பிங்க்க்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் எங்கள் வீட்டில். ஸோ சிக்கன் இருக்கிறப்ப வந்து சிக்கன் வந்து பிங்கிக்கு நான் போடுறேன். அப்போ என் மனசில் எனக்கு ஒரு தாட் இன்றைக்கி தான் நான் பிங்கிக்கு கடைசியாக சிக்கன் போடுறேன். ஏன்னா அந்த எண்டில் எனக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சு அந்த தாட்டு. ஒருவேளை அந்த நெகட்டிவ் தாட் தான் அதுக்கு ரீசன், அது என்னென்னு எனக்கு தெரில. ஸோ வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை விட்டு போயிடும் சொல்லிட்டு ஒரு தாட். அன்றைக்கி தான் நான் சிக்கன் போடுறேன், அதை நல்லா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக கூட ஒரு சிக்கன் போடுறேன், அது வந்து சாப்பிடாமே வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அது என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு அது பிஹேவியர்ஸ் எல்லாமே. ஏன் எனக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு சேடான தாட் வந்துச்சுன்னு தெரியல, பட் ஆனால் அன்றைக்கி நைட்லாம் வந்துருச்சு. கரெக்டாக வந்து நியூ இயர் அன்னைக்கு இங்கே நைட் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிங்கியோடலாம் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் என் தங்கச்சி, நான் எடுக்கலை அப்போல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து பிங்கியை நார்மலாக அவுத்துட்ருக்காங்க, ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த டயரில் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஆஃப்டர்நூன்லாம் நான் வந்து தூங்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சடனாக ஒரு இது பிங்கி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் எனக்கு அன்றைக்கி அப்படி இருந்துச்சுன்னு தெரில, அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே ஆயிடுச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எப்படியாச்சும் பிங்கி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். சப்போஸ் போகிறதாகவுமே இருந்தாலுமே போகக்கூடாது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறமா நானும் பிட்டினாவும் நியூ இயர் அன்னைக்கு போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், இங்கே இருக்குதா அங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தோம், கிட்ட பார்த்தோம். ஆனால் பிங்கி எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து டைம் ஆக 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 ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே டைம் வந்து இருட்டாயிட்டே இருந்துச்சு. ஸோ பிங்கி வருமா வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சடனாக ஒரு 8:00 கிட்ட வந்து பிங்கி வந்து கேட்டுக்குள்ளே வந்து தாவி குதிச்சு வந்துச்சு. கேட்டுக்கிட்ட அதாவது கீழே வந்து லைட்டாக ஸ்பேஸ் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ள நல்லா ஓடி வந்துச்சு. வா பிங்கி வா பிங்கின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். போன பிங்கி அப்படியே கூட போயிருக்கலாம், ஆனால் வந்துட்டு வந்தோடனே அது வந்து மாடிக்கு தான் போச்சு. ஒருவேளை வீட்டுக்கு வந்தால் நம்ம கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அது வரலையா என்ன ஏதுன்னு தெரில, ஆனால் வந்து அது ஓடி மாடிக்கு தான் போச்சு. வாப்பிங்கி வாப்பிங்கின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் பிட்டினாவும் சொல்கிறேன், ஆனால் வரவே இல்லை அன்னைக்கு அப்படியே. அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வெளியே போய் போய் அப்படியே நேராக நடந்து போயிட்டே இருந்துச்சா. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். அது ஒரு 10 கிட்ட தான் அந்த மாதிரி போச்சா.
டீச்சர் போயிட்டு வந்துடும்ன்ற ஒரு தாட்லேயே தான் இருந்தோம். முடியலை, அது வந்துடும் வந்துடும் அந்த ஒரு தாட்லேயே தான் நாங்கள் இருந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி தான் என்னோடய பிங்கியை வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தேன். ஸோ அது இனிமேல் நான் பிங்கியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தெரில. பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு புரியுது. இப்போவுமே எனக்கு தோணும், ஓடி போய் பேசாமல் அன்றைக்கே பிங்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணும். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிங்கி வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்டில் நோ, ஜான்வரி 1 தான் நான் பிங்கியை கடைசியாக நான் பார்த்தது. அதுக்கப்புறமா பிங்கி வரவும் கிடையாது. பட் இங்கெல்லாம் போய் சரியான அழுக அழுதுகிட்டே இருப்பேன். பிரேக் பீரியடு அதுவரைக்கும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நார்மலாகிடுவேன். ஆனால் எனக்கு தெரியும் ரியாலிட்டியாக, சரி ஏதோ ஒரு காடு ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அதை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியும். அதே டைம் அது பெட்டு எவ்வளோ நாள் தான் நம்மளோடய இருக்க முடியும், அதுவுமே வந்து போகணும் தானே நினைக்கும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சிச்சு. ஆனாலுமே வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுங்கள். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளியே. நம்ம பிங்கி நினச்சவங்களும் எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹார்ட்லாம் ஏதாச்சும் ஒரு கேட்டை பார்த்தா இல்லை ஏதாச்சும் ரீல்ஸ் பார்க்கும்போது கேட் பார்த்தா கூட எனக்கு அப்படியே என்ன அறியாமே ஒரு மாதிரி அழுகெல்லாம் வந்துடும். பிரிட்டினாவும் அப்பப்போ ஃபீல் பண்ணுவாள், ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். ஸோ அந்த டைம் பப்ளிக் கிட்டத்தட்ட ஜான்வரி ஒரு அந்த நெருங்கின டைமாக. ஸோ அதோட தாட் நோக்கிலே இருந்ததுனால ரொம்ப ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நான் 1 week கிட்ட ரொம்ப அப்செட்டாக ஆகிட்டேன். வீட்லேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. பட் ஆனால் என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அதனால அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணும்போது என்னோடய சிஸ்டர் பிரிட்டினா வந்து ரொம்ப போல்ட். ஆனால் அவள் எதுவுமே அவள் வந்து இது ஆக்சுவலாக வந்து அம்மா ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் தான். இப்போ நான் வந்து இது எல்லாமே இது பண்ணது இந்த வீடியோட அட்டாச் பண்ணது. ஸோ அவள் எதுவுமே பண்ணல. அப்போ கூட வீட்டில் சொன்னாங்க ஒன் டைம் உனக்கு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே என் ஃபோட்டோ ஃபோனில் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் இருந்துச்சு பிங்கே பார்த்து. அது கூட நான் லேண்ட் இதெல்லாம் ஒரு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை என்னால் அப்லோட் பண்ண முடியல. அந்த டைம் நான் ஏதோ ஒரு மைண்ட் தாட்டில் வந்து அதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். பட் ஆனாலும் ஸ்டில்னாவும் நான் பிங்கி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் வந்து நான் வளர்த்த ஃபர்ஸ்ட் பெட் அனிமல் தான் பிங்கி தான். ஸோ இதுக்கு மேலேயும் பெட் வளர்க்குற ஐடியாவில் வந்து நான் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கூட என்னால் அதுலேருந்து அப்பப்போ வெளியே வர முடியாது, நினச்சா கூட ஒரு மாதிரி அழுகெல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாமே ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸாக இருந்துச்சு என் லைஃப்பில். எனக்கு என்னோடய மைண்டில் இருந்ததை நான் ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி இன்னும் ஒரு 5 years கழிச்சு 10 years கழிச்சு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்டிவான மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே வந்து நான் மேக் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் லைக் அதெல்லாம் தவிர்த்து வந்து ஆப்டிமிஸ்டிக்ன்றது என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸ் தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து ஒரு மெமரிஸாக எனக்கு இருக்கணும் இந்த சேனல், அவ்வளோதான். ஸோ இதுக்கு எனக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி ஆச்சு பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் திஸ் வீடியோ வில் பி மோஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.